வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 252. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். ஆதி பார்வதி ஆதி மாங்காய் வாங்கி பார்வதிக்கு ஆசையாக ஊட்டி விட பார்வதி சந்தோஷமாக ரசித்து சாப்பிட்றா. ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி புண்டாட்டி புளிப்பா இல்லையாடி? பார்வதி புளிப்பாக தான் இருக்குமாம்மா, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதி ஸ்மைலோட பார்வதி கணத்தை கிளி கிஸ் பண்ணுறாரு. பார்வதி மாமா நீங்கள் சாப்பிட்டு பாருங்களே. ஆதி எனக்கு வேணாப்பா, நீ ஏன் சாப்பிடு? பார்வதி மாமா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆதி எனக்கு வேண்டாட்டி புண்டாட்டி பார்வதி கூட்டுறாரு. பார்வதி ஆதியை பார்த்து குறும்பாக சிரிச்சிட்டேன் அவர் கணத்தை ஹோல்ட் பண்ணி ஆதி லிப்பில் கிஸ் பண்ணுறா. ஆதி ஷாக்காக சுற்றி பார்க்குறாரு. அங்கே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. ஆதி ஸ்மையோட பார்வதி பேக் நெக்கில் கையை வச்சு அவள் இன்னும் க்ளோஸாக இருக்கிறாரு. ரெண்டு பேர் கொஞ்சம் நேரத்தில் விளக்குறாங்க. ஆதி அவரோட ஃபேஸை சுழிக்கிறாரு. அவர் டங்க வெளியே நீட்டி பார்க்குறாரு. அவர் வயல மாங்காய் இருக்குது. பார்வதி வைக்கப்பட்டு சிரிக்கிறா. ஆதி உன்னேன் பார்வதி கிட்டத்துக்கிட்ட கையை கொண்டு போய் அவள் அப்படியே ஹோல்ட் பண்ணி தன்னெஞ்சில் சாய்ச்சிக்கிறாரு. பார்வதி சந்தோஷமாக கண்ணை மூடி ஆதியோட ஹார்ட் பீட்டை கேட்டுட்ருக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு ஆதி பார்வதி தூக்கிட்டு திரும்ப கார்கிட்ட வர்றாரு. பார்வதி காரில் உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி போகிறாரு. பார்வதி மாமா இப்போ எங்கே போகிறோம்? ஆதி சஸ்பென்ஸ். பார்வதி போங்க மாமா. ஆதி ஸ்மைல் பண்ணி கார் ட்ரைவ் பண்ணுறாரு. சேன் சிஃப்ட் ஹிலாடிஸ்ரீ இல்லை. ஆசிக்கா கடுப்பாக ரூமில் உட்காந்துருக்கா. நைட்லேருந்து நடந்ததெல்லாம் யோசிக்கிறா. ஆஷிகா ஆதி நீ அந்த பார்வதி மேலே அன்பை காட்ட காட்ட எனக்கு உண்மையில் இருக்க காதல் அதிகமாகுது. உன்னோட அன்புக்கு நான் மட்டுமே சொந்தமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த பார்வதி மேலே கோபமும் அதிரமும் அதிகமாகுது. ஆஷிகா ஆதி ஃபோட்டோவை கையில் எடுத்து பார்த்து பேசுகிறான். ஆஷிகா ஏன் அதையும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்ற? அந்த பார்வதி விட்டு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உனக்கு அவள் கொடுக்குற காதலை விட அதிகமான காதலை நான் கொடுப்பேன். நீ அவ கொண்டு வந்துட்டு ஆதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அவள் நம்ம லைஃப்பில் வேணாது சைக்கோ மாதிரி கத்துறான். அப்புறம் கோவமாக ஃபோன் எடுத்து ஆதி கால் பண்ணுறான். ஆதி ஃபோன் ரிங்காக ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஆஷிகா நம்ம பாட்டு கடுப்பாக காலை கட் பண்ணுறாரு. ஆஷிகா திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கா. பார்வதி மாமா யார் கால் பண்ணுறா? அட்டன் பண்ணி பேசுங்க மாமா. ஆதி வேணா பொண்டாட்டி அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கால்லாம் இல்லை. பார்வதி ம், ஆஷிகா திரும்ப கால் பண்ணுறா. ஆதி சேனல் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறாரு. ஆதி என்ன ஆஷிகா நான் தான் கட் பண்ணுறேன்னு இல்லை, இதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறேன். பார்வதி ஆதியை பார்க்குறா. ஆஷிகா ஆதி எதுக்கு இப்போ கோபமாக பேசுகிறேன்? ஆதி நான் நார்மலாக தான் பேசுகிறேன், என்ன விஷயம்னு சொல்லு. ஆஷிகா அது வந்து ஆதி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, வீட்டில் எல்லோரும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க போல். நீ வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறியா? ஆதி சாரி ஆஷிகா, நான் இப்போ சிட்டி அவுட்டரில் இருக்கேன், என்னால் வர முடியாது. நான் சிந்து கால் பண்ணி சொல்கிறேன், அவள் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவா சரியா? ஆஷிகா ஏன் ஆதி நீ வர மாட்டியா? ஆதி இன்றைக்கி பார்வதியோட பர்த்டே, இன்றைக்கி ஒவ்வொரு நிமிஷமும் நான் பார்வதி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் ஆஷிகா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீ சிந்து கூட ஹாஸ்பிட்டல் போ. ஆஷிகா இல்லை பரவாயில்ல ஆதி, நீ ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, நான் பார்த்துக்குறேன். ஆதி சாரி ஆஷிகா தப்பு எடுத்துக்காத. ஆஷிகா ம், ஓகே ஆதி நல்ல ஒய்ஃப் கூட என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிட்டு கோபம் ஃபோனை பெட் மேலே ஏறிடுறா. ஆணு கட்டி டேபிள் மேலே ஃப்ளவர் வாஷ் தட்டி விடுறா. அட்டை ஆதி பார்வதி பார்வதி என்னாச்சுமாம்மா? ஆதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்ல, நீ ஃப்ரீயாக விடு. பார்வதி முன்னே ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறா. கொஞ்ச நேரத்தில் ஆதி ஒரு பிளேஸில் காரை ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்குறாரு. பார்வதி கீழே இறங்குறா. ஆதி பார்வதி பக்கத்தில் வந்து அவள் கண்ணை கச்சி வச்சு கட்டுறாரு. பார்வதி மாமா என்ன பண்ணுறீங்க, இது கண்ணை கட்டுறீங்க? ஆதி கொஞ்ச நேரம் பொண்டாட்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அதுக்கு தான். பார்வதி ம், சரி மாமா. ஆதி பார்வதி அப்படியே கையில் தூக்கிட்டு நடந்து போகிறாரு. கொஞ்ச தூரம் போனது பார்வதி கீழே இறக்கி விட்டு அவள் பின்னாடி நின்று அவள் கண்ணை கட்ட கழட்டுறாரு. பார்வதி கண்ணை தேய்ச்சிட்டு ஓப்பன் பண்ணுறா. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டா. ஆதி ஸ்மெல்லோட பார்வதி பேக் பண்ணிக்கிறாரு. ஆதி பார்வதி கிட்ட லோ வாய்ஸில் என்னச்சில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறேன். பார்வதி ஸ்மெல்ல ஆதி கை மேலே கையை வச்சு பேச்சே வரல மாமா. ஆதி ஸ்மெயில் பண்ணுறாரு. அப்படியே அந்த பிளேஸை ஃபோக்கஸ் பண்ணால் அங்கே ஒரு குட்டி வுட் ஹவுஸ் சுற்றி கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் இருக்குது. சைடில் ஒரு ஆறு போகுது, சுற்றி பேர்ட்ஸ் அட் சவுண்ட்ஸ். அங்கே ஒரு சைடு ஃபுல்லாக அங்கே இருக்கிற ரியல் ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். என்னோட பிங்க் கலர் ஃப்ளவரால் ஹாப்பி பர்த்டே டு மை லவ்னு டிசைன் பண்ணியிருக்கு. பார்வதி சந்தோஷமாக அதெல்லாம் பார்த்து திரும்பி ஆதி டைட்டை ஹக் பண்ணிக்கிறான்.
ஆதி ஸ்மயோட பருதி அணிச்சிக்கிறாரு. ஆதி பருதி அவர் விட்டுருந்து விளக்கி ஒரு பொண்ணாட்டி வானாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அங்கே டெக்கரேஷன் பண்ண பிளேஸில் நிற்க வச்சுட்டு சைடில் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ஒரு ரியல் ஃப்ளவர் க்ரௌன் எடுத்து பாறை தலையில் வச்சு விட்டு ஒரு ஃப்ளவர் பொக்கைய கையில் எடுத்து பருதி முன்னாடி ஹீல் டவுன் பண்ணி என் லைஃப்பை அழகாக்க வந்த தேவதைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அவகிட்ட பொக்கை எண்ணிட்டுறாரு. பார்வதி சந்தோஷமாக ஆதி கையிலேருந்து பொக்கையை வாங்கிக்கிறா. ஆதி எழுந்து பார்வதி ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி சந்தோஷமாக ஆதி ஹக் பண்ணிக்கிறா. ஆதி பொண்டாட்டி இங்கே நீ நில்லு, நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன். பார்வதி சரிமாம்மா. ஆதி ஸ்மெல்டு கொஞ்சம் தள்ளி நின்று பார்வதி அழகாக ஃபோட்டோஸ் எடுக்கிறாரு. அப்படியே அந்த இயற்கையில் உடச்சிட்டு பார்வதி வீடியோஸும் எடுக்கிறாரு. லாஸ்ட்டாக பார்வதி அவள் கால்லேருந்து கவர் பண்ணிவிட்டு கேமரா மேலே கொண்டு போகிறாரு. அப்போ பார்வதி ஸ்டமக்கை பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே அவள் ஃபேஸ் வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு பார்வதி பக்கத்தில் வந்து நின்று அவளை ஹக் பண்ணி நிறைய செல்ஃபீஸ் எடுக்கிறாரு. பார்வதி லாஸ்ட்டாக ஆதி கழுத்து சுற்றி ஹக் பண்ணிவிட்டு அவர் லிப்பில் கிஸ் பண்ண ஆதி ஸ்மைலோட அது வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாரு. பார்வதி அதை கவனிக்கலை. ஆதி வச்செல்லாம் உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? பார்வதி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமாமான்னு ஆதி ஹக் பண்ணிக்கிறா. ஆதி பார்வதி ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி சரி டைம் ஆகிடுச்சு, என்னோடய தேவதைக்கும் உள்ளே இருக்க குட்டி தேவதைக்கும் பசிக்கும், இல்லை வா சாப்பிட்லாம். பார்வதி இங்கேயா? ஆதி ஆமாம் இங்கே தான் வானு. பார்வதியை கூட்டிட்டு போய் அங்கே ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பில் மெதுவாக கீழே உட்கார வைக்கிறாரு. அப்புறம் ஆதி அந்த உட்டன் ஹவுஸ்க்குள்ளே போய் ஒரு பெரிய பிளேட் எடுத்து வந்து பார்வதி பக்கத்தில் உட்கார்றாரு. பார்வதி என்னம்மா இவ்வளோ பெரிய பிளேட் எடுத்து வரீங்க, இவ்வளோ எப்படி சாப்பிட முடியும்? ஆதி பார்வதி கணத்தை கிள்ளி இதில் கொஞ்சம் டேசஸ் அதுவும் உனக்கு பிடிச்சது மட்டும்தான் இருக்குது பாரு. பார்வதி பார்க்குறா. ஆதி பார்த்தது போது சாப்பிட்டு பார்வதி கூட்டி வர்றாரு. பார்வதி சந்தோஷமாக சாப்பிட்றான். அவளை எடுத்து ஆதி கூட்டி வர்றான். ரெண்டு பேரும் அந்த அழகான பூக்கள் நிறைஞ்ச பிளேஸில் உட்காந்து சந்தோஷமாக ஊட்டிவிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஆதி பார்வதி முகத்தை வைப் பண்ணிவிட்டு தண்ணி கொடுக்குறாரு. பார்வதி குடிக்கிறா. ஆதி பிளேட்டை கொண்டு போய் வச்சுட்டு வந்து பார்வதி பக்கத்தில் உட்காந்து அப்படியே அந்த புல் மேலேயே படுத்து பார்வதி மடியில் தலை வச்சுக்கிறாரு. பார்வதி ஸ்மெல்லோட ஆதி தலைமுடி போதி விடுறான். ஆதி பொண்டாட்டி உன் கூட இப்படி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சிட்டே இருந்தேன். ஆதி இன்றைக்கும் உன் பர்த்டே அப்போ தான் நடந்திருக்கு. பார்வதி எனக்கும் உன் கூட இருக்க தான் ஆசைமாம்மா. ஆதி ஸ்மெல்லோட பார்வதி கையை பிடிச்சி உள்ளங்கையில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே பார்வதி ஸ்டமக்கு பார்த்த மாதிரி ஃபேஸ் திருப்பி அவர் சாரியை விளக்கி அவர் ஃபேஸை பார்வதி ஸ்டமக்கில் வச்சு கண்ணை முடிக்கிறாரு. பார்வதி என்னம்மாம்மா உங்கள் பொண்ணை ஃபீல் பண்ணுறீங்களா? ஆதி அம்மா பொண்டாட்டி ஆனால் எங்கள் ஆதரிச்சலேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாளே. பார்வதி அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுமாம்மா. ஆதி அப்படியே பார்வதி நேவல் சுற்றி கிஸ் பண்ணிவிட்டு அவர் ஸ்டமக் ஃபுல்லாக லிப்ஸ் வச்சு விரட்டுறாரு. பார்வதி ஷூட் சும்மா இருங்கம்மாம்மா. ஆதி சும்மா இருக்கும், உனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் இன்னும் கேட்டுட்டே பார்வதி சைட் டீப்பில் கடிக்கிறார். பார்வதி ஆமாம்மா. ஆதி அவர் கடிச்சிடத்துல டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி தலைமுறை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி அப்படியே பார்வதி சைட் டீப்பில் கிஸ் பண்ணிவிட்டு அவளோட ஸ்டமக் கூட சேர்த்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ண மூடி இருக்காங்க. ஆஃப்டர் சம்டைம் ஆதி பார்வதி மடியிலிருந்து பார்வதி அப்படியே கையில் தூக்கிட்டு அங்கே இருக்க ஹோட்டல் ஹவுஸ்க்குள்ளே போகிறாரு. பார்வதி ஸ்மெய்டு ஆதி பார்ட்டி போகிறான். ஆதி பார்வதி ஒரு ரூம் க்ளாக் கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுறாரு. பார்வதி இந்த ரூமை பார்க்குறா. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கு. பார்வதி என்னம்மா இது இப்படி ரெடி பண்ணியிருக்காங்க, நமக்குள்ளே இந்த ஃபஸ்ட் நைட்டில் நடக்க போகுதுன்னு சிரிக்கிறா. ஆதி பார்வதி டைட்டாக பேக் ஹக் பண்ணி அமண்டி செல்ல பண்ணாட்டி ஆனால் நமக்கு இப்போ ஃபஸ்ட் நைட் இல்லை, ஃபஸ்ட் டே நடக்க போகுது ஓகேவா? பார்வதி கண்ணை மூடி வைக்கப்பட்டு சி போங்கம்மாம்மா. ஆதி சும்மா சொல்லி என் செல்லமே இங்கே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணும்போது அப்படியே ரூமே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க போல். பார்வதி திரும்பி ஆதி பார்க்குறா. ஆதி பார்வதி கணத்தை ஹோல்ட் பண்ணி என் பொண்ணுட்டி நான் நைட்டு சரியாக தூங்கவில்லை, அதோட நீ காலையில் சீக்கிரம் எழுந்துட்டில, ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் தூங்கு. பார்வதி இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல. ஆதி தூக்கம் வரல உன் வாய் தான் சொல்லுது, ஆனால் கண்ணு உன்னோட டயர்னஸ் எனக்கு காட்டி கொடுக்குது, வா வந்து படுன்னு. ஆதி பெட்டில் படுத்து பார்வதி ஒரு செஸ்ட்டில் படுக்க வச்சு ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி மாமா ஆதி என்ன செல்லும்? பார்வதி எனக்கு தூக்கமே வரல மாமா. ஆதி நான் தூங்க வைக்கிறேன்னு பார்வதி அவள் ஃபேஸ் நிமித்தி ஆதி பார்க்குறான். ஆதி பார்வதி நெத்தியோட ஒரு நெத்தி வச்சு முட்டிட்டு பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. எஸ் கைட்டா நீ தோணும் சாங் ப்ளே ஆகுது. பார்வதி ஆதி ஷர்ட் பட்டனை நோண்டிகிட்டு ஸ்மைலோட கேட்டுட்ருக்கா. அப்படியே அவளை அறியாமல் தூங்கி போகிறா. ஆதி ஸ்மைலோட பார்வதி சைட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவர் அப்படியே தூங்குறாரு. அட்டாக்லாண்டி ஸ்ரீலம் மித்ரா சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கா. வனஜா வந்து மித்ரா பக்கத்தில் உட்காடுறாங்க. மித்ரா வனஜாவை பார்க்குறா. வனஜா ஸ்மைல் பண்ணுறாங்க.
மித்ராம்மா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? மேனேஜர் என் பொண்ணாச்சு கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன். மித்ரா என்ன பேசணுமா சொல்லுங்க. மேனேஜா மித்ரா நீ அகிலா அன்னைக்கிட்ட அந்த மித்ரா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லு. மித்ராம்மா நான் தான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன்ல, நான் அகிலாத்து ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை மனசார பண்ணிக்கிறேன்னுமா. நான் இவ்வளோ நாள் உன் பேச்சுக்கிட்டு ஆதிமாமா நினச்சிட்டு என் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிருந்து போதும். இனியாச்சும் என்னோடய லைஃப்பை நல்ல விதமாக வாழ நினைக்கிறேன். மேனேஜா அடியே முட்டால் ஆதி கல்யாணம் பண்ணிட்டாதாண்டி நீ இந்த வீட்டில் மகாராணி மாதிரி வாழ முடியும். மித்ரா எனக்கு மகாராணியாக வாழணும்லாம் இப்போ ஆசை இல்லை. ஆதிமாமா எப்படி பார்வதி நேசிக்கிறாரோ அப்படி என்ன நேசிக்கிற ஒருத்தர் கூட என் லைஃப் லீட் பண்ணான்னு நினைக்கிறேன். மித்ரை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது, ஆனால் அவர்கிட்ட எனக்கு நான் லவ் கிடைக்குன்னு தோணுது. நான் வரதா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ இனி ஆதிமாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்காத. வேணச்ச பொடி முட்டால் உனக்கு இந்த சொத்து இப்போ வேணான்னு தோணலாம். ஆனால் போக போக தெரியும் அப்பா அம்மா என்னை தாடி தேடி வருவேன்னு எழுந்து போயிடுறாங்க. மித்ரா அவங்க போகிறதையே பார்க்குறா. அட்டு ஆதி பார்வதி ஆதி எழுந்துக்கிறாரு. குழந்தை மாதிரி தூங்குற பார்வதி ரசித்து பார்த்துட்ருக்காரு. பார்வதி தொக்களில் மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. ஆதி பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஆதி அப்படி பார்வதி நிறைய போய் அவளை டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி கண்ணை முடி ஆதி சட்டி டைட்டாக பிடிச்சிக்கிறா. சீன் ரீஸ்ட்ரக்சர்